Welcome to the show, Christmas. நேயர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு என்ன நடக்க போகுது, எப்படி கேள்வி கேட்க போறோம், எப்படி பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், சிறு பிள்ளைகளும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற ரகசியங்களையும் மறைபொருள்களையும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், கடைசி கால சந்ததியாக எழும்பி நிற்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். இந்த காலகட்டத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. கம்ப்யூட்டர்ல இருந்து இன்டர்நெட்ல இருந்து நமக்கு தெரியாத பல விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இது தெரிஞ்ச பிசாசு அவங்களை அநேக இடத்துல கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டில இருந்து விடுவிக்கும்படியாகவே, இதனுடைய ராஜ்யத்தின் மகிமைகளை அறிந்து கொள்ளும்படியாகவே, கடைசி கால சந்ததியை உருவாக்கும்படியாகவே இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் கிட்ட நான் சொல்லிட்டேன். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம். இந்த காலிறுதி சுற்றில் கலந்து கொள்ள போகிற டீம் மனாசே எபேசு. இந்த ரெண்டு டீம் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. இந்த சுற்று இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தகுதி சுற்றுல நல்ல ஆன்சர் பண்ணாங்க. இந்த காலிறுதி சுற்றில் இவங்க எப்படி ஆன்சர் பண்ண போறாங்க? என்ன நடக்க போகுது? இவங்க அரையிறுதிக்கு கடந்து போவாங்களா, போக மாட்டாங்களா தெரியல. ஓகே, கரங்களை தட்டி வரவேற்போம் மனாசே டீம். எபேசு டீம் வாங்க. எபேசு எப்படி இருக்கிறீங்க? நடுவில் ஒரு கேப் ஆயிடுச்சே, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்களேன், உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என் பேர் பென்னி, நான் சென்னையில இருந்து வரேன். சென்னை எந்த இடம்? அசோக் நகர். அசோக் நகர் சென்னையில இருந்து வர்ற பென்னி, என்ன படிக்கிறீங்க? 5th முடிச்சு 6th போறேன். 5th முடிச்சு 6th போறீங்க. ஓகே, தேங்க் யூ வெரி மச். நீங்க யார், உங்க பேர் என்ன? என் பேர் பபிதா. பபிதா? பபிதாவா பவிதாவா? பபிதா. பபிதா, உங்க பேரு பபிதா, எங்க இருந்து வரீங்க? சென்னை. சென்னை எங்க இருந்து? பெரம்பூர். பெரம்பூர்ல இருந்து வரீங்க, என்ன படிக்கிறீங்க? 4th முடிஞ்சு 5th போறீங்க. தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே மனாசே டீம், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன். உங்க பேர் என்ன? ஸ்வீட்லின் ஜெபமேரி. ஸ்வீட்லின் ஜெபமேரி, ஸ்வீட்லின் கூப்பிடலாம், ஸ்வீட்டின்னு. ஸ்வீட்டி, எங்க இருந்து வரீங்க? நான் ஸ்ரீவில் இருந்து வரோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வர்றீங்க, எத்தனை படிக்கிறீங்க? 9th போறேன். 9th போறீங்க, ஓகே. அடுத்து நீங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? நான் மகேஸ்வரன். மகேஸ்வரன், நாமக்கல் மாவட்டத்தில இருந்து. நாமக்கல் மாவட்டத்தில இருந்து. உங்க பேர் மகேஸ்வரன், நாமக்கல் மாவட்டத்தில இருந்து வரீங்க. என்ன எத்தனை படிக்கிறீங்க? 8th முடிச்சு 9th போறேன். 8th முடிச்சு 9th போறேன். 9th போறீங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். எப்படி நீங்க இதை ஃபீல் பண்றீங்க? தகுதி சுற்று நல்லா பதில் சொன்னீங்க. இது காலிறுதி சுற்று, அதை காட்டிலும் கொஞ்சம் கடினமா இருக்கும், கொஞ்சம் இல்ல நல்லாவே கடினமா இருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக போறீங்க, இதை எப்படி ஃபீல் பண்றீங்க மகேஸ்வரன்? தகுதி சுற்றுல நல்லா ஈஸியான க்வெஸ்சன் எல்லாம் வந்துச்சு. நீங்க பேசுறீங்க, ஆனா டல்லா பேசுறீங்களா, ரொம்ப பயத்தோட பேசாம தெரியுது, நல்லா பிரைட்டா பேசுங்க. தகுதி சுற்றுல நல்லா ஈஸியான க்வெஸ்சன் எல்லாம் சுலபமா இருந்த மாதிரி இருந்துச்சு. காலிறுதி சுற்றுல எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த பதட்டமா இருக்கு உங்களுக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஸ்வீட்டி? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கொஞ்சம் பயமா இருக்கு, பயம் தான் இருக்கவே கூடாது. தோல்விக்கு முதல் அறிகுறி பயம் இல்ல, பயப்படக்கூடாது, கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பென்னி? தெரியல, பயமா இருக்கு. க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டஃபா இருக்குமான்னு ஒரு டஃபா இருக்கும், காலேஜ் சுற்றுல டஃபா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணிரு, நல்லா ஆன்சர் பண்ணிருவீங்க நீங்க. பபிதா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பபிதா பயமா இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. கொஞ்சம் பயமா இருக்கு. கேக்கல, கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் பயமா இருக்கு, ரொம்ப பயமா இல்ல, அப்ப கலக்கிருவீங்க. எபேசு டீம், மனாசி டீம், நீங்கள் இந்த சுற்றில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் சுற்று விளையாட தயாரா? முதல் சுற்று என்னன்னு தெரியுமா? ஒரு பொருள் ஒரு வசனம். இந்த சுற்று விளையாட தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? நீ சொன்னாதான் போவேன். தயாரா இருக்கும். தயாரா இருக்கும். தயார். இந்த காலிறுதி சுற்றில் முதல் ரவுண்ட் விளையாட போறோம். இந்த முதல் ரவுண்ட் ஒரு பொருள் ஒரு வசனம். உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருவர் முன் வந்து இங்க இருக்கிற ஒரு பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போய் உங்க பிளேஸ்ல நிக்கணும். அந்த பொருளை குறித்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு வசனம் உங்களிடத்தில் கேட்கப்படும். அந்த வசனத்தை தெளிவா சொல்லணும். தவறா சொன்னீங்கன்னா மதிப்பெண்கள் கிடையாது. முதல் சுற்று விளையாட தயாரா இருக்கீங்களா? பதட்டமா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? தயார். ஓகே, மனாசே கோத்திரத்துல இருந்து ஒருத்தர் வாங்க, ஒரு பொருள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க. வந்தவன் எடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்ததாக எபேசு சபையிலிருந்து ஒருத்தர் வாங்க. எபேசு டீம்,
யோசிக்கிறாரு. அதை நல்லா யோசிங்க. வீடு எடுத்துட்டு போறாரு. ஓகே, பேசு. வீடு செலக்ட் பண்ணிருக்கிறாரு. மனாசே, உங்களிடத்துல கேள்வி கேட்க போறோம். கேள்விக்கு பதில் சொல்றீங்க, ரெடியா? யார் சொல்ல போறா? நான் சொல்றேன், வாங்க. காது செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த காதை குறித்ததான வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற வசனத்தில் ஒன்றை நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 2:11, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஓகே, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், கரெக்டா? கரெக்ட். சரியா சொல்லிருக்கீங்களா? வெளிப்படுத்தல் 2:11. ஸ்வீட்டி சொன்ன ஆன்சர் சரியா தவறா? சரி ஸ்வீட்டி, கரெக்டா சொல்லிருக்கீங்க. முதல் சுற்றுலயே சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்து எபேசு, விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இதுல உங்க டீம்ல இருந்து யாரு முன்னாடி சொல்ல போறா? நீங்க தானா? வாங்க. வீடு செலக்ட் பண்ணிருக்கீங்க. வீடு, இதை குறித்தான வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற வசனம் என்ன? வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20. சரியா சொல்லிருக்கீங்களா? மார்க் கொடுக்கலாமா உங்களுக்கு? சரியா தப்பான்னு தெரியுமா? சரி சரி பார்க்கலாம். பவித்ரா சொன்ன விடை சரியா தவறா? சரி பவித்ரா, போங்க. மகிழ்ச்சியா இருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ வெரி மச். இந்த முதல் சுற்று இனிதே முடிந்தது. முதல் சுற்றில் இருவரும் சமநிலை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. சோகமா சொன்னா எப்படி? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்க. முதல் சுற்றுலயே ரெண்டு பேரும் சரியான பதில சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அடுத்த சுற்றுல கலக்கிடுவீங்க? கலக்கிடுவோம். அடுத்த சுற்றில் நீங்க கலக்க போறீங்களா இல்லையான்னு பாப்போம். அதுக்கு முன்பதாக இந்த சுற்றில் நீங்க எடுத்த மதிப்பெண்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? ஆமா ஆமா, நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். பாக்கலாமா? இந்த சுற்றில் இரண்டு டீம் எடுத்த மதிப்பெண்கள் என்ன? எபேசு 25, மனாசே 25. இருவரும் சமநிலை மதிப்பெண்கள், ஈக்குவல் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. அடுத்த ரவுண்ட் எப்படி விளையாட போறீங்கன்னு தெரியல. அடுத்த ரவுண்ட் இதே மாதிரி விளையாடுறீங்களா? நீங்க விளையாடுறீங்க. பாத்திரலாம் ஒரு கை. நேர்களே, இந்த முதல் சுற்று சமநிலை மதிப்பெண்கள் எடுத்து ரெண்டு பேர் ஜாலியா இருக்கிறாங்க. ரெண்டாவது சுற்று விளையாட போறோம். ரெண்டாவது சுற்றில் கடினமா இருக்க போதா சுலபமா இருக்க போதா கேள்வின்னு தெரியல. இரண்டாம் சுற்றை விளையாடுவதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பின்பதாக சந்திப்போம். ஆஃப்டர் தி பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ கிறிஸ்மஸ். முதல் சுற்று நல்லா ஸ்மூத்தா போச்சு. இரண்டாம் சுற்று வந்திருக்கிறோம். இந்த இரண்டாம் சுற்றோட பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன். இந்த இரண்டாம் சுற்றோட பெயர் வந்து கையசைவில் கண்டுபிடி. இப்போ உங்க முன்பதாக இருக்கிற குடுவையில் வந்து ஒரு மனப்பாட வசனம் இருக்குது. உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருவர் முன் வந்து அந்த மனப்பாட வசனத்தை எடுத்துட்டு நேரா என்கிட்ட வரணும். என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அதை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க. அதுல என்ன வசனம் இருக்குதுன்றத பார்த்துட்டு பேப்பரை என்கிட்ட கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க டீம்ல இருக்கிற இன்னொரு நபருக்கு அத செய்கை மூலமாக விவரித்து காண்பிப்பீங்க. அதை பார்த்து அவங்க அது என்ன வசனம்னு சொல்லணும். இதுதான் கையசைவில் கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல நீங்க வாயை திறந்து சொன்னாலும் அவுட்டு, இல்ல ஏதாவது ஒண்ணு வேற ஏதாவது காட்டினீங்கனாலும் அவுட்டு. செய்கை காட்டலாம், செய்கை காட்டலாம், டான்ஸ் ஆடலாம், நீ என்னன்னு சொல்லலாம். சத்தம் வாயிலிருந்து வரக்கூடாது, ரொம்ப கிட்டையும் போயிடக்கூடாது, இதே பொசிஷன்ல நிக்கணும். ரெடியா? இரண்டாம் சுற்றை விளையாடுவதற்கு நீங்கள் தயாரா? தயார். நீங்க தயாரா? தயார். உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் வாங்க, ஒரு வசனத்தை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நேரா என்கிட்ட வாங்க. பேசு சபை, பேசு டீம், வாங்க நேரா. என்ன வசனம் இருக்கும் பாத்தலாமா? பாருங்க.
இருக்கீங்களா? புரிஞ்சிருச்சு. எபேசு சபையில் இருக்கிற பென்னி, இப்போ உங்க டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைம் ஸ்டார்ட் நவ். டைம் அப், ஃபினிஷ். என்ன பபிதா, அவர் என்ன சொன்னாரு? ஒன்னும் புரியலையா? சத்தமா கேக்கல. இருதயம். இருதயமா? இதுனா இருதயமா? மார்பு. மார்பு. சூப்பர். உங்க இடத்துக்கு போங்க. அவருடைய வசனம் என்னன்னா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் விழுந்தேன். அதானே என்ன பெண்ணி, இப்படி பண்ணிட்டீங்களா? கடைசியில இரண்டாம் சுற்று சூப்பரா விளையாடுன்னு சொன்னீங்களே, ஆனா இப்படி ஆயிடுச்சே. என்ன பபிதா, அவர் சொன்னது எதுவுமே புரியல உங்களுக்கு? புரியல. புரியல. நீங்க வந்தா கரெக்டா பண்ணிருப்பீங்க. ஓகே, இந்த ரவுண்ட்ல நல்லா ஸ்கோர் பண்ணுன்னு சொன்னீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க. மனாசே, நீங்க ரெடியா இருக்கீங்களா? என்னன்னு புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? வாங்க வந்து உங்களுக்கான ஒரு வசனத்தை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 60 வினாடிகள் தான் கொடுக்கப்படும், 60 seconds. வாங்க, நீங்க இப்படி எடுக்க கூடாது. வாங்க, பக்கத்துல நில்லுங்க. இப்படி அவர் அங்க இருந்து பாத்துட்டாருமா? பாத்துறீங்க? புரிஞ்சிருச்சு. வாங்க, அங்கேயே வெளியே போறீங்க. இருங்க இருங்க, வெயிட் வெயிட், ஸ்டார்ட் பண்ண சொல்லி. மனசு ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. டைம் ஸ்டார்ட் நவ். மகேஸ்வரன், எவ்வளவு ட்ரை பண்ணாங்க சொல்றதுக்கு, அது டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள உன்னை யார் எடுக்க சொன்ன மைக்க?
கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சிருக்கலாம்ல. நீங்கள் சொன்னது சரியா தவறா பார்ப்போம். சரி, பயந்துங்களா? பயந்துங்களா? தெளிவா சொல்லலாம்ல சனத்தை, அப்படியே விட்டு விட்டு முழுங்கி முழுங்கி சொல்றீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. உங்க பிளேஸ் போங்க, உங்க இடத்துக்கு போங்க. இந்த சுற்றுல எபேசு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, மனாசே நீங்க வின் பண்ணிருக்கீங்க. அடுத்த சுற்று நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்களா? நேர்களே, இந்த இரண்டாம் சுற்று நல்லபடியா முடிஞ்சது. கையசைவில் கண்டுபிடி, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இபேசு. பாவம், அவரு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பபிதாக்கு அது புரியல. நோ ப்ராப்ளம், அடுத்த ரவுண்ட்ல விட்ட மார்க்க பிடிச்சிருவோம் சொல்றாங்க. மனாசே நல்லா சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. ஆல் தி பெஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கும், என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த சுற்றில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க. நேர்களே, இந்த சுற்றுல யார் என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்க்க ஆசைப்படுறீங்களா? இவங்களுக்கு ஆசையா இருக்குது, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. பாத்திரலாம் இந்த சுற்றில் இரண்டு டீமோட மதிப்பெண்கள் என்ன. மனாசே 50, இபேசு 25. என்ன பேசு, அடுத்த சுற்றுல நல்ல மார்க் எடுத்துருவீங்க, ஈக்குவல் ஆயிருவீங்க. விளையாடுவீங்களா அடுத்த சுற்று? அடுத்த சுற்று என்ன நேர்களே, அதை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்குதா? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குது. நேர்களே, இரண்டாம் சுற்று நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஒருத்தர் மார்க் எடுக்கல, ஒருத்தர் நல்ல மார்க் எடுத்தாங்க. மூன்றாம் சுற்றுக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பின்பதாக சந்திப்போம். ஆஃப்டர் த பிரேக் வி வில் மீட். இரண்டாம் சுற்று இனிதே முடிந்தது, மூன்றாம் சுற்றுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த மூன்றாம் சுற்றில் என்ன நடக்க போகுது? இந்த சுற்றோட பெயர் பாட்டை பார் கண்டுபிடி. இந்த சுற்றுல ஏஞ்சல் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன ஒரு செகண்ட் கம்மிங் பாடல் உங்களுக்கு ஆடியோ இல்லாம பிளே பண்ணி காட்டுவோம். அந்த பாட்டை பார்த்த உடனே அது என்ன பாடல்னு 60 நொடிகள், அதாவது ஒரு நிமிடத்திற்குள்ளாக அதை நீங்க சொல்லிடணும். உங்களுக்கு டைம் அவ்வளவுதான். ரெடியா இருக்கீங்களா? இந்த சுற்றுல முதலாவது யார்கிட்ட கேள்வி கேட்கலாம்? எபேசு, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி, கரெக்டா சொல்லிருவீங்க. எபேசு, உங்களுக்கான பாடல் என்னன்னு பாப்போமா? உங்களுக்கான பாடல் பேசு. அவ்வளவு நேரம் அப்படியே ஷாக்கா பார்த்து கடைசியில் வந்தோம்னா ஒரு புன்னகை உங்கள் முகத்தில் வந்ததே. பதில் சொல்ற தயாரா இருக்கீங்க? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். யோசிச்சு சொல்லுங்க. தயாரா இருக்கீங்க? சொல்லுங்க. அன்பு கூறுவோம் நம் தேவனாகிய கர்த்தர். பாடுங்க, ரெண்டு வரி பாடி காட்டுங்க. அன்பு கூறுவோம் நம் தேவனாகிய கர்த்தரே, அவரே நம் தேவன் என்றென்றும் அவரில் வாண்டிட. கரெக்ட் அந்த பாடல். அன்பு கூறுவோம் நம் தேவனாகிய கர்த்தரே, அவரே நம் தேவன்
என்றென்றும் அவள் வாழ்ந்திட. இந்த படம் சரியா? சரி. சரியா? இந்த பாடம் சரியா இல்லையான்னு ஆடியோட ஒரு தடவை கேட்கலாம். வித் ஆடியோ பிளீஸ், ஒன் செகண்ட். வித் ஆடியோ கூட்டணி, நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. அடுத்ததாக மனாசே, ரெடியா இருக்கீங்களா? என்ன பாட்டு போட்டாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கான பாடல் வித்தவுட் ஆடியோ பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? நல்லா யோசிச்சு போக சொல்லுங்க. உங்களுக்கு டைம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. யோசிச்சு சொல்றீங்களா? உடனே சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. இயேசுவின் சத்தம் கேட்குமே, கல்லறை வாசல் திறக்குமே. இயேசுவின் சத்தம் கேட்குமே, கல்லறை வாசல் திறக்குமே. மரித்தவர் உயிரோடு வருவாங்க, யாராலும் அதை தடுக்க முடியாதே. மறித்தவர் உயிரோடு வருவாங்க, யாராலும் அதை தடுக்க முடியாது. கண்ணம்மா செல்லம்மா பூவம்மா வானத்தை அந்த பாரம்மா அம்மம்மா அம்மம்மா ஏத்தம்மா இயேசு வர போறாரம்மா. கரெக்ட். அந்த பாட்டு எதை பார்த்து அந்த பாட்டு தான் கண்டுபிடிச்சீங்க நீங்க? சரியா தவறான்னு தெரியுமா உங்களுக்கு? நாலு பேர் டான்சர். நாலு பேர் டான்சர். நீங்க டான்சர் ஆட்ட சொல்றீங்க. இப்போ நீங்க பாடின பாட்டு சரியா தப்பா பார்க்கலாம் வித் ஆடியோ ஒரு முறை. ரெண்டு டீமுமே இந்த சுற்றுல சரியா பதில் சொல்லி ஈக்குவல் மார்க்ஸ் எடுத்திருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் என்னன்னு பாக்கலாமா? நேர்களே, நீங்களும் பாக்கணுமா? நம்ம சேர்ந்து பார்ப்போம் இந்த சுற்றுல இரண்டு டீமும் எடுத்த மதிப்பெண்கள் என்ன. எபேசு 50, மனாசே 75.
இயேசு, கொஞ்சம் கீழே தான் இருக்கிறீங்க, அடுத்த ரவுண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணி வின் பண்ணணும். மனாசே, நீங்கள இருக்கிறீங்க, இதே ஸ்கோரை ஃபைனல் வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். அடுத்து விட்டுறக்கூடாது. அடுத்த ரவுண்ட் விளையாட ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா? இப்படி தலையாட்டீங்கன்னா ரெடியா இருக்கீங்க. விட்ட ஸ்கோர் அடுத்து பிடிச்சிடறோம் அப்படின்ற வேகத்துல இருக்கிறீங்க. அடுத்த ரவுண்ட் பார்ப்போம். நேர்களே, அடுத்த ரவுண்ட் பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப ஆவலா இருக்கிறீங்க, நானும் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். அடுத்த ரவுண்ட்லதான் தெரியும் யார் என்ன ஸ்கோர் பண்ண போறாங்க, யார் வின் பண்ண போறாங்க, யார் லாஸ் பண்ண போறாங்கன்னு. அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பின்பதாக பார்ப்போம். ஆஃப்டர் த பிரேக் வி வில் மீட். வெல்கம் பேக் டு த ஷோ கிறிஸ்மஸ். நான்காம் சுற்று, இறுதி சுற்று. இந்த சுற்றின் மதிப்பெண்கள் வைத்துத்தான் நீங்கள் இறுதி சுற்றிலிருந்து அரையிறுதி சுற்றுக்கு செல்ல போகிறீர்களா அல்லது இந்த போட்டியிலிருந்து விலக போகிறீர்களா என்பது தெரிய போகும். இந்த சுற்றுல நீங்க நல்லா கேர்ஃபுல்லா விளையாடணும். இந்த சுற்றுல எல்லா சுற்றிலும் கேர்ஃபுல்லா விளையாடணும். இந்த சுற்றுல கடைசி இதுதான், முழு பலனையும் இதில் காட்ட வேண்டும். அப்படிங்களா? தயாரா இருக்கிறீங்க? இந்த சுற்றில் உங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு வசனம், உங்க டீமுக்கு டிஸ்பிளேல காட்டுவோம். அந்த வார்த்தையை பார்த்துட்டு அந்த வசனம் முழு வசனம் என்ன சொல்லணும். அதற்கு பின்பதாக அது என்ன சாப்டர், என்ன வசனம், அது எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம் தெளிவா சொல்லணும். வெறும் வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு அடுத்து வர அதை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு மார்க் கிடையாது. இல்ல வசனத்தை கரெக்டா சொல்லிட்டு அந்த வசனத்தை கரெக்டா சொல்லணும், அதுவும் மார்க் கிடையாது. அது அதிகாரத்தையும் வசனத்தையும் கரெக்டா சொல்லிட்டு வசனத்தை மறந்து இருந்தீங்கன்னா அதுக்கும் மார்க் கிடையாது. புரிஞ்சுதா? எனக்கு புரியல. புரிஞ்சதை நினைக்கிறேன், எனக்கு புரிஞ்சிருக்கு. இந்த போட்டி விளையாட போறோம். விளையாடுவதற்கு முன்பதாக பதட்டமா இருக்கா? நாலாவது சுற்று என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பதட்டமா இருக்கா? கொஞ்சம் பதட்டமா இருக்கு. கொஞ்சம் பதட்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு பெண்ணி? ரொம்ப பதட்டமா, ரொம்ப பதட்டமா இருக்கு. அரையிறுதிக்கு போக போறோமா இல்ல இந்த போட்டில இருந்து விலக போறோமான்னு தெரியல. இல்ல, ஓகே, பார்ப்போம். முதலாவது எபேசு, உங்களுக்கான ஒரு வார்த்தை என்ன பார்ப்போம். சிறு புஸ்தகம், புத்தகம், சிறு புத்தகம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. Your time start now. வசனம் மாத்திரம் சொன்னா பத்தாது, அது என்ன அதிகாரம், என்ன வசனம் சொல்லணும், யோசிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, அவசரப்பட்டு சொல்லி தப்பாயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ரெடி, ரெடி சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி நான் அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனே போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த பின்பு என் வயிற்று கசப்பாயிற்று. என் வயிற்றில் கசப்பாயிற்றா? இப்படியா சொல்லுவாங்க வசனம்? கரெக்டா சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்க. என்ன சொல்லுங்க பாப்போம். வெளிப்படுத்துற விசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம். நல்லா சத்தமா சொல்லி நிறைய மார்க் கிடைக்கும். வெளிப்படுத்துற விசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதருடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனே போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த பின்பு என் வயிற்று கசப்பாயிற்று. மினி, நீங்க சொன்ன வசனம் சரியா சொன்னீங்களா, தவறா சொன்னீங்களா பாக்கலாமா? சரியா தவறா? சரி, எனி ரைட் ஆன்சர். உங்க முகத்துல கொஞ்சம் புன்னகை தெரிகிறது, இல்ல சிரிப்பு வருது. அடுத்து மனாசே, இந்த சுற்றில் விளையாடுவதற்கு நீங்க தயாரா? தயாரா இருக்கும். தயாரா இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு வார்த்தையை காண்பித்தா ஒரு வசனத்தை கரெக்டா சொல்லிடுவீங்களா? பார்ப்போம், உங்களுக்கான ஒரு வார்த்தை என்ன? எக்காலம். Your time start now. யோசித்து பொறுமையா சொல்லுங்க.
இருக்கு. ஓஹோ, மிஸ் பண்ணிட்டீங்களே, உங்க டைம் முடிஞ்சிருச்சு. கண்டுபிடிச்சீங்களா கண்டுபிடிக்கலையா சொல்லுங்க. வசனம் தெரிஞ்சது, அதிகாரமும் எங்க 50 மார்க் போடலாமா? நீங்க சொன்னாதான் முழு மார்க்கும், ரெண்டும் கரெக்டா சொல்லணும். அதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், தாம்சன் கண்டிஷன் 14 விதிமுறையில சொன்னல ஆரம்பிக்கும் போது, வசனமும் சொல்லணும், அது எந்த அதிகாரம், எத்தனாவது வசனம், அதுவும் சொல்லணும் சொன்னல. சொல்லுங்க, அது என்ன வசனம் தெரியுமா? அதிகாரம் தெரியுமா? தெரியாது. அப்போ வந்து இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நோ த ஆன்சர், கரெக்டா? சரி, வசனத்தை சொல்லுங்க. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதின போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிச்சு. இது வசனம். இது எத்தனாவது அதிகாரம், எத்தனை வசனம் சொல்ல முடியுமா? சரி, தெரியல. தெரியலன்னா நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க. பினிஷ். நான் ஒன்னும் செய்ய முடியாது. நேயர்களே, இந்த நான்காம் சுற்று ஒரு போட்டியில் கரெக்டா கண்டுபிடிச்சி வசனத்தை சொல்லிட்டாங்க, ஆனா எத்தனாவது வசனம் சொல்ல அவங்களால முடியல. அந்த ஒரு காரணத்திற்காக இவங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த இறுதி சுற்றில் என்ன மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க, மொத்த மதிப்பெண்கள் என்ன, இந்த மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்துத்தான் நீங்கள் அரையிறுதிக்கு போக போகிறீர்களா அல்லது இந்த போட்டியிலிருந்து விலகப் போகிறீர்களா என்பது தெரிய போகிறது. அந்த மதிப்பெண்களை பார்க்க நீங்க ஆவலா இருக்கிறீங்களோ இல்லையோ, நானும் விவஸ் ரொம்ப ஆவலா இருக்கிறோம். பாத்திரமா விவஸ், பாத்திரமா, மொத்த மதிப்பெண்கள் என்ன? 75 75. என்ன எபேசு மனாச, ரெண்டு பேர் ஈக்குவல் ஸ்கோர்ல இருக்கிறீங்க. டை பிரேக் க்வெஸ்சன் ஒன்று வருமே, அதை கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறீங்களா? டை பிரேக் அப்படின்னு என்னன்னா, ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு கேள்வி ஃபைனலா கேட்கப்படும். அந்த கேள்வி உதாரணத்துக்கு ஒரு டீம் கிட்ட நான் கேட்கறோம், உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியலன்னா குவெஸ்டின் பாஸ் ஆயிடும். பதில் தெரியலனாலே நீங்க அவுட்னு அர்த்தம், மதிப்பெண் போயிடும். தெரிஞ்சவங்க யார் பதில் சொல்றாங்களோ அவங்க தான் வின்னர், மற்றவங்க ரன்னர். ஓகேவா? டை பிரேக். ஏன்னா ரெண்டு இது எப்பயாச்சும் ஒரு டைம்ல இது மாதிரி நடக்கும், ஈக்குவல் மார்க்ஸ் ஃபைனல் வந்து நிற்கும் போது ஒரு டை பிரேக் க்வெஸ்டின் கொடுப்போம். அந்த டை பிரேக் க்வெஸ்டின் கேட்ட உடனே யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த க்வெஸ்டின் போகும். அதுக்கு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தூக்கினாலும் அதுலயும் கண்டுபிடிச்சிடும் யார் ஃபர்ஸ்ட் தூக்கினாங்க. தூக்கிட்டே பேசாம இருக்கணும், சொல்லக்கூடாது. நாங்க யார சொல்ல சொல்றோமோ அவங்க தான் சொல்லணும். இந்த விதிமுறைகளுக்கு ஓகேவா? விளையாட தயாரா? இந்த விதிமுறையின்படி அந்த டை பிரேக் க்வெஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். பாத்திரமா டை பிரேக் க்வெஸ்டின் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கான இறுதி டை பிரேக் க்வெஸ்டின் என்ன? ஆதியிலே தடம் பெயர் யார் கையை தூக்குனாங்க? ஆதியிலே என்ன ஸ்வீட்டி, முதலாவது கரங்களை உயர்த்திருக்கிறீங்க. ஒருவேளை இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் ஆயிடும், அந்த கேள்வி ஸ்கிப் ஆகி அடுத்த ஆளுக்கு போயிடும். ரெடி சொல்லுங்க. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. வெளிப்படுத்தல் 2:4. வெளிப்படுத்தல் 2:4. நீங்க சொன்ன ஆன்சர் சரியா தவறா? சரி, பிடி கடைசி நேரத்துல சரி ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மொத்தமா இத்தனை நேரம் விளையாடுனீங்கல்ல, உங்களோட ஸ்கோர் என்னன்னு இப்ப பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவலா இருந்தீங்க, இப்ப டை பிரேக் க்வெஸ்சன்ல இவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. இப்ப மொத்த ஸ்கோர், அதாவது உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு பார்க்க போறோம். இந்த மொத்த மதிப்பெண்களை வைத்துத்தான் நீங்கள் அரை இறுதிக்கு போக போறீங்களா இல்லை இந்த போட்டியிலிருந்து வெளியேற போகிறீர்களா என்பது தெரிய வரப்போகிறது. அதற்கு முன்பதாக உங்களுடைய மதிப்பெண்களை பார்ப்போம். எபேசு 75, மனாசே 100. கடைசி நேரத்துல விறுவிறுப்பான பரபரப்பான அந்த சூழ்நிலையில ஒரு செகண்ட் முன்னாடி கை தூக்கியிருந்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க சொல்லியிருக்கலாம். உங்களோட சொன்ன போட்டியின் விதிமுறை, டக்குன்னு தூக்கியிருந்தீங்கன்னா நீங்க வின் பண்ணிருக்கலாம். அவன் கையை தூக்கினதுனால, அது கரெக்டா அந்த வசனத்தை சொன்னதுனால இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மனாசே இந்த டீம். நீங்க அரையிறுதிக்கு போக போறீங்க.
சுற்றை தாண்டி காலிறுதிக்கு வந்து இதுல வின் பண்ணி அடுத்த அரையிறுதிக்கு போக போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க மனாசே? சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷம் போறீங்க, அவர் ரொம்ப வருத்தமா இருக்காரு. வருத்தமா தானே இருக்கீங்க? அப்ப அந்த டீம் போயிருங்களா? வேணாமா? வருத்தமா இருக்கீங்களா? சந்தோஷமா தான். சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா பேசல சந்தோஷமா தெரியலையே. எபேசு இந்த நேரத்துல காலிறுதி சுற்றில் நல்லா கரெக்டா விறுவிறுப்பா பதில் சொல்லிட்டு வந்தீங்க. கடைசியில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில உங்க மதிப்பெண்கள் கிடைக்காமல் போய்விட்டது. நீங்கள் கர்த்தருக்கென்று எதை செய்தீர்களோ அது ஒருபோதும் வீணாய் விருதாவாய் போவதில்லை. எல்லா எபிசோட்ல இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம். கர்த்தருக்கு நீங்க செய்ததை கர்த்தர் பார்த்திருக்கிறார், உங்களை கனப்படுத்துவார். நேயர்களே, இறுதி சுற்றுல பரபரப்பா, யாரு ஜெயிக்க போறாங்க, யார் இந்த போட்டியில இருந்து வெளியேற போறாங்கன்னு தெரியல. கடைசியில் டை பிரேக் குவஸ்டின்ஸ் வின்னரை செலக்ட் பண்ணிடுச்சு. மனாசே டீம், நீங்க இதில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு போக போறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பேசு, நோ ப்ராப்ளம். அடுத்த புதிய ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். இத்தனை சிரத்தை, அதாவது இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க இந்த ஒரு போட்டியில கலந்து கொள்வதற்கு? வெளிப்படுத்தல் ஃபுல்லா வாச்சிருப்பீங்க, டே நைட்டா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க பபிதா? சொல்லுங்க பபிதா. 10 டேஸ் இருக்கும். 10 டேஸ் இரவும் பகலும் வேத வசனத்தை அப்படியே கரைச்சு குடிச்சிருப்பீங்கல்ல? அதான் கரெக்டா டக் டக்னு பதில் சொல்லிட்டீங்களே. பெனி, நீங்க எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? Same 10 days. Same 10 days. 10 days of practice பண்ணிருக்கீங்க. No problem. வருத்தமா இருக்கா? வருத்தப்பட கூடாது இல்ல. நீங்க எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க மனாசே? நாங்க ஒரு 1 year ப்ராக்டிஸ். 1 year ஆவா? கடந்த வருடத்துல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க மகேஸ்வரன். ஒரு வாரம். ஒரு வருடங்கள். ஒரு வாரம். ஒரு வாரங்கள். வெரி குட். ஒரு வாரங்கள், 10 நாட்கள். மிகுந்த சிரத்தை எடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற அநேக காரியங்களை அறிந்திருப்பீர்கள். அதுதான் உங்களுக்கு உண்டான வெற்றி. இல்ல அரையிறுதிக்கு போகிறீர்களா, இல்ல இது கப்ப வாங்க போறோமா, அது நோ ப்ராப்ளம். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற அநேக ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல, அதுதான் இந்த போட்டியோட சாராம்சம். நேயர்களே, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற அநேக ரகசியங்கள் இந்த பிள்ளைங்க கற்றுக்கொண்டாங்க. அதான் இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்த போட்டியில யார் என்ன பதில் சொல்ல போறாங்க? இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அநேக மறைப்பொருள்களை யார் அதிகமாய் அறிந்து கொள்ள போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு நாம் ஆவலாயிருக்கிறோம். அடுத்த போட்டியில் நாம் சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு ஆனந்த். See you, bye. Next program, the new program. Contact us, Bible Quiz, Angel TV, Willy Wakam, Chennai 49. Our contact number 4050-0000. You can email us bible.quiz@angeltv.org.